வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது காப்பருடைய 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 348 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் 346, 342, 340 சப்போர்ட்டை வச்சு அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ராப் ஆகி 346 சப்போர்ட் எடுக்காமல் அதை உடச்சிட்டு கீழே வந்து 344 வந்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. இதே மாதிரி ஒரு முயற்சி தான் August 31 நடந்தது. 343 பக்கமாக வந்தோன்னு மார்க்கெட் மேலே பவுன்ஸ் பேக்காக முயற்சி செஞ்சு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி முயற்சி எடுத்திருக்கு, ஆனால் அது பலன் கொடுக்கல. பலமுறை 346 உடைக்க முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சு இறுதியாக 343.7 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் நேற்று க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளோட ட்ரேடிங் திட்டத்தில் ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னும் நம்ம காப்பர் மார்க்கெட் நம்ம நினச்சபடி 342-340 சப்போர்ட்டாக வச்சு அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு தான் எதிர்பார்க்குறோம். அதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் முடிவு. நம்மளுடைய முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.